ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் வீடியோ. இன்றைக்கி நம்ம சினிமா ரிவ்யூவில் எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் விருமாண்டி இயக்கத்தில் மக்கள் சிலன் விஜய் சேதுபதி ஐஸ்வர்ய ராஜேஷ் நடித்த படம் தான் கா பே ரணசிங்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜி ஃப்ளெக்ஸில் வெளியிட்டிருக்காங்க, ஓடிடியில். பார்க்க அவ்வளோ சூப்பராகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அங்கு நடக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை, தற்போது சூழ்நிலை எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த மக்களுக்காகவே இந்த படம் டெடிக்கேட் கூட சொல்லலாம். அதுதான் படம் கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை. இங்கே நடக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மக்கள் விவசாய பிரச்சனை சூப்பராகவே பேசியிருக்காங்க. நல்ல கருத்து மூலம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட்டம் பார்க்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறாரு. அதாவது பூமியில் வந்து பூமிக்கடியில் நீர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பையனாக இருப்பார். ஐஸ்வர்யாஜேஷ் பார்த்திங்கன்னா ஒரு குறும்புக்கார பொண்ணாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா காதலாகி திருமணம் ஆகுது. அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே பயணப்பட்டுற போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதுவும் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரன் அவர்கள் தான் சூப்பராக இசை கொடுத்துருக்காரு. பாடல் ஃபுல்லாக வந்து வைரமுத்து சார் அவர்கள் தான். பாட்டு ஃபுல்லாகவே அந்த கதையோட ஒன்றி தான் போகுது. அந்த பாடல்லே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கதையோட ஒரு சில சீன்லேயும் புரிஞ்சிடும். ஆனால் அவ்வளோ சூப்பராக பாட்டு எழுதியிருக்காங்க படத்தில். மேலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து விவசாய பிரச்சனை கையில் எடுத்திருக்காங்க. பட் அதே நேரத்தில் அதுதான் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு பிழைக்கக்கூடிய ஒரு சில தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அங்கே உயிரிழந்தா அதனால் அவங்களுடைய பிணத்தை வந்து எப்படி தமிழுக்கு கொண்டு வராங்க, அதை அங்கே இதில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படத்தை ஜி ஃப்ளெக்ஸில் பாருங்கள், உண்மையில சூப்பராகவும் இருக்கும். கனா படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய ராஜேஷ்க்கு வந்து முக்கியமாக ஸ்கோப் கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபி ரணசிங்கம். சூப்பராக புகுந்து விளையாண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக ஆக்ட் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக சர்ருன்னு வேகமாக போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்ய ராஜேஷ் அவளுக்குமே ரொம்ப வந்து ஸ்கோப்பு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து அந்த படத்தில் பார்க்கும்போது கதையோடு ஒன்றி போயிட்டு ஏன் இந்த அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க, நம்மளே கேள்வி கேட்கலாமா அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை நடிச்சிருப்பார், மாவட்ட ஆட்சியராக. அவரை பார்க்கும்போது நமக்கே வந்து இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டும்போது நல்ல மனுஷன் தான்ப்பா அப்படின்னு நமக்கு தோணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் தான் எல்லா காரணமாக இருப்பாரோ கெட்டவரா அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து ஒரு சைலண்டான வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம், சைலண்ட் கில்லர் அப்படின்ட்டு. சூப்பராகவே நடிச்சிருக்கார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். விருமாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வந்து சூப்பரான படம். அந்த படம் விவசாயத்தை மையமாக எடுத்துக்கிட்டு தற்போது ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய வாழ்வியல் பிரச்சனை சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஓடியில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது மாதிரி பல சினிமா ரிவ்யூ மற்றும் சினிமா விமர்சனம் தெரிஞ்சுக்கணும்னா, டீசர் ட்ரெய்லர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.